வணக்கம். நாம் இன்று 10ஆம் வகுப்பு சமூகவியல் பாடப்புத்தகத்திலிருந்து புவியியல் பாடப்பிரிவில் அலகு 1 இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இந்த பாடத்தில் வடபெரும் சமவெளிகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்பாக இதே பாடத்திலிருந்து இந்தியா அமைவிடம் இரண்டாவது பகுதியாக இந்தியாவின் இமயமலைகள் பற்றியும் நாம் நடத்தியிருக்கிறோம். அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். போய் பாருங்கள். நாம் இப்போ பாடத்துக்கு போகலாம். வடபெரும் சமவெளிகள், இவை மிகவும் வளமான சமவெளிகள். இமயமலைகளின் தென்புறமாக அமைந்துள்ளது. மேலும் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற வற்றாத ஜீவ நதிகள் மற்றும் அதனுடைய துணையாறுகள், இந்த துணையாறுகள் உட்பட எல்லா ஆறுகளாலும் உருவாக்கப்பட்ட வளமான வண்டல் மண் படிவுகளை கொண்டு இந்த வடபெரும் சமவெளிகள் காணப்படுகிறது. இந்த வடபெரும் சமவெளிகள் உலகிலேயே வளமான சமவெளியாகும். இதனுடைய நீளம் சுமார் 2400 கிலோமீட்டர் ஆகும். மேற்கிலிருந்து கிழக்கே செல்ல செல்ல இதனுடைய அகலம் அதிகரிக்கிறது. 240 கிலோமீட்டர் முதல் 320 கிலோமீட்டர் வரைக்கும் இதனுடைய அகலம் வந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி செல்ல செல்ல வேறுபட்டு காணப்படுகிறது. மொத்த இந்த வடபெரும் சமவெளிகளுடைய மொத்த பரப்பளவு 700,000 சதுர கிலோமீட்டர் ஆகும். இந்த வடபெரும் சமவெளிகளானது மேடு பள்ளமற்றது, ஒரே சீரான சமபரப்பு உடையது. இமயமலை மற்றும் விந்திய மலைகள், இந்த இரண்டு மலைகளிலிருந்து உருவாகக்கூடிய ஆறுகள் கொண்டு வரக்கூடிய இந்த வண்டல் மண் படிவுகளில் படிய வைக்கக்கூடிய ஒரு செயல்முறைகளினால் இந்த வடபெரும் சமவெளிகள் வந்து உருவாக்கப்படுகிறது. இந்த ஆறுகள் எல்லாமே மலையடி சமவெளி மற்றும் வெள்ள சமவெளிகளில் அதிகமான வண்டல் மண் படிவுகளை வந்து படிய வைக்கிறது. இந்த வடபெரும் சமவெளி படிவுகளின் மிக முக்கியமான பண்புகள் பாபர் சமவெளி, தராய் மண்டலம், பாங்கர் சமவெளி, காதர் சமவெளி, டெல்டா சமவெளி என பல்வேறு பண்புகள் காணப்படுகிறது. பாபர் சமவெளி, இது இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட பெரும் மணல்கள் மற்றும் பலதரப்பட்ட படிவுகளால் ஆனது. இந்த படிவுகளில் நுண்துளைகள் அதிகமாக இருப்பதால் இது வழியாக ஓடக்கூடிய சிற்றோடைகள் எல்லாம் நீர் உள்வாங்கப்பட்டு நீர் வெளியே தெரியாமல் மறைந்து விடுகிறது. இது பெரும்பாலும் சிவாலிக் குண்டுகளின் தென்புறமும் மேற்கிலிருந்து கிழக்காக, அதாவது ஜம்முலேருந்து அஸ்ஸாம் வரைக்கும் நீண்டு காணப்படுகிறது. இதனுடைய அகலம் பார்க்கும்போது ஜம்மு பகுதியில் 8 கிலோமீட்டர் ஆகவும், அதாவது மேற்கு பகுதியில் 8 கிலோமீட்டர் அகலத்துடனும், அஸ்ஸாம் கிழக்கு பகுதியில் வந்து 15 கிலோமீட்டர் அகலத்துடனும் இந்த பாபர் சமவெளி வந்து காணப்படுகிறது. அதுக்கடுத்து தராய் மண்டலம். இந்த தராய் மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஈரப்பதம் கொண்ட ஒரு பகுதியாகவும், காடுகள் வளர்வதற்கும் பல்வேறு வனவிலங்குகள் வாழ்வதற்கும் ஏற்றதாக உள்ளது. இது எங்கே இருக்குன்னா பாபர் சமவெளிக்கும் தெற்கு பகுதியில் இந்த தராய் மண்டலம் வந்து காணப்படுகிறது. இந்த தராய் மண்டலமானது சுமார் 15 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரை அகலம் கொண்டு காணப்படுகிறது. பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக மழை காரணமாக என்னது அகலமாக காணப்படுகிறது. பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில் மிக அதிக மழை காரணமாக அகலமாக காணப்படுகிறது. இந்த தராய் காடுகள் எல்லாமே வேளாண்மைக்காக அழிக்கப்படுகிறது. அதாவது இந்த தராய் காடுகள் எல்லாமே வேளாண்மை சாகுபடிக்காக அழிக்கப்பட்டு வருகிறது. அடுத்து பாங்கர் சமவெளி, இது பெரும் சமவெளியில் காணப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான சமவெளி. இது மேட்டு நில வண்டல் மண் படிவுகளை கொண்ட பழைய வண்டல் மண்ணால் ஆனது. இங்குள்ள படிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய வண்டல் மண் படிவுகள். இது வந்து வெள்ளப்பெருக்கு அதிகம் ஏற்படாத உயர்ந்த நிலப்பகுதிகளெலாம் அமைந்துள்ளது. இங்கே உள்ள மண் கருப்பு கலரில், அதாவது கருமை நிறத்தில், அந்த மரத்தில் இருந்து விழக்கூடிய இலைகளில் கொண்ட ஒரு வளமான இலை மக்குகளை கொண்டு நல்ல வடிகால் அமைப்பும் கொண்டுள்ளது. மேலும் இது வேளாண்மைக்கு மிக உயர்ந்த, அதாவது உகந்ததாக உள்ளது. வேளாண்மைக்கு ஏற்ற ஒரு நிலப்பகுதியாக இந்த பாங்கர் சமவெளி காணப்படுகிறது. மிக முக்கியமானது, பாங்கர் சமவெளி முழுவதுமே இதனானது பழைய வண்டல் மண்ணால் ஆனது. அடுத்தது காதர் சமவெளி. இது காதர் சமவெளி என்கிறது புதிய வண்டல் மண் படிவு. ஆனால்
பாங்கர் என்பது பழைய வண்டல்மண் படிவு, சரிங்களா. காதர் என்பது புதிய வண்டல்மண். இது வந்து பெட்நிலம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு மழைக்காலத்திலையும் புதிய புதிய வண்டல்மண் படிவுகளை கொண்டு படிய வைக்கிறது. இது காதர் மண் மணல் வந்து, அதாவது இந்த காதர் சமவெளியானது மணல், களிமண், சேறு மற்றும் வண்டலை கொண்ட மிகவும் வளமிக்க ஒரு சமவெளியாக உள்ளது. அடுத்தது டெல்டா சமவெளி. இது வந்து கங்கை பிரம்மபுத்திரா ஆறுகளால் முகத்துவாரத்தில் உருவாக்கப்பட்ட வளமான முக்கோண வடிவ நிலப்பகுதி தான். அது சுந்தரவன டெல்டா என்றும் அழைக்கப்படுகிறது. கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா முகத்துவாரத்தில் உருவாக்கப்பட்ட டெல்டா, அந்த டெல்டா வந்து சுந்தரவன டெல்டா என்றும் அழைக்கப்படுகிறது. இது வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய டெல்டாவும் அதே நேரம் அதிக வேகத்தில் உருவாகக்கூடிய ஒரு டெல்டா தான் இந்த சுந்தரவன டெல்டா பகுதி. இது கங்கை ஆற்றின் கடைப்பகுதியாக சுமார் 1.9 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உள்ளடக்கியது இந்த சுந்தரவன டெல்டா பகுதி. ஆறுகளின் வேகம் குறைவாக இருப்பதால் படிவுகள் வந்து படிய வைக்கப்படுகிறது. புதிய வண்டல் படிவுகள், பழைய வண்டல் படிவுகள் மற்றும் சதுப்பு நிலங்களை கொண்ட ஒரு பகுதியாக இந்த டெல்டா சமவெளி காணப்படுகிறது. இதில் உயர்ந்த நிலப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஸ் என்றும், சதுப்பு நிலப்பகுதி வந்து பில்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. வண்டல் சமவெளியில் உயர்ந்த நிலப்பகுதி சார்ஸ், சதுப்பு நிலப்பகுதி பில்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த வட இந்திய சமவெளியை காலநிலை, அதனுடைய நிலப்பரப்பு, இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பண்புகளாக பிரிக்கலாம். 1 ராஜஸ்தான் சமவெளி, 2 பஞ்சாப் ஹரியானா சமவெளி, கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி என வட இந்திய சமவெளியை காலநிலை மற்றும் நிலப்பரப்பின் அடிப்படையில் 4 பண்புகளாக நாம் பிரிக்கலாம். ராஜஸ்தான் சமவெளி, இது ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ளது. இதனுடைய பரப்பளவு 175,000 சதுர கிலோமீட்டர் ஆகும். ராஜஸ்தான் சமவெளியின் பரப்பளவு 175,000 சதுர கிலோமீட்டர் ஆகும். இது ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே அமைந்துள்ளது. இது லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறுகளின் படிவுகளால் உருவாக உள்ளது. இந்த ராஜஸ்தான் சமவெளியில் ஒரு ஏரி காணப்படுகிறது. அந்த ஏரி பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி, இதுதான் அந்த ஏரி. இது வந்து ராஜஸ்தான் சமவெளியில் ஒரு மிக முக்கியமான ஏரி. அதே நேரம் இதே ராஜஸ்தான் சமவெளியில் தான் பெரிய இந்திய பாலைவனம் காணப்படுகிறது. இது தார் பாலைவனம் என்றும் அழைக்கப்படுகிறது. மிகப்பெரிய வறண்ட நிலப்பகுதி. இதனுடைய பரப்பளவு 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். உலகத்தில் இருக்கக்கூடிய பாலைவனங்களில் 17வது மிகப்பெரிய பாலைவனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தார் பாலைவனமாகும். இந்த பாலைவனம் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இயற்கை எல்லையாக அமைந்துள்ளது. மேலும் ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே ராஜஸ்தான் மாநிலத்தில் 1/2 பங்கு நிலப்பரப்பு இந்த தார் பாலைவனம். இதோட அரைப்பாலைவன பகுதி வந்து பாங்கர் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு பல உப்பு ஏரிகளும் மணல் திட்டுகளும் காணப்படுகிறது. அடுத்து பஞ்சாப் ஹரியானா சமவெளி. இது இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கில் பகுதியில் அமைந்துள்ளது. இதனுடைய பரப்பளவு 1.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். சட்லஜ், பியாஸ் மற்றும் ராவி ஆறுகளின் படிவுகளால் இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி உருவானது. அதே நேரம் நீர்பிரி மேடாக அமைந்துள்ளது, அதாவது கங்கைக்கும் யமுனைக்கும் இடையிலையும். அதே நேரம் யமுனை சட்லஜ் இந்த 2 ஆற்றடை சமவெளியாகவும் இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி வந்து அமைந்துள்ளது. அடுத்தது கங்கை சமவெளி. இது மேற்கில் உள்ள யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் உள்ள வங்காளதேசம் வரைக்கும் இந்த கங்கை சமவெளி பரந்துள்ளது. இதனுடைய பரப்பளவு பார்த்தீங்கன்னா 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளியே இந்த கங்கை சமவெளி தான். இது கிழக்கு மற்றும் தென்கிழக்கு நோக்கி மென் செறிவாக அமைந்துள்ளது. கங்கையும் இந்த கங்கை சமவெளி எவ்வாறு உருவாகுது பார்த்தீங்கன்னா, இது கங்கை நதி. இந்த கங்கையும் அதனுடைய துணை ஆறுகளான காக்ரா, காண்டக், கோசி
யமுனை, சம்பல், பெட்வா போன்ற ஆறுகளின் படிவுகளால் உருவானது. இந்த கங்கை சமவெளியானது கங்கை பெரியாறு, அதனுடைய துணை ஆறுகளான காக்ரா, காண்டக், கோசி, யமுனை, சம்பல், பெட்வா போன்ற ஆறுகளின் படிவுகளால் உருவானது தான் இந்த கங்கை சமவெளி. அதுக்கடுத்து பிரம்மபுத்திரா சமவெளி. பிரம்மபுத்திரா சமவெளி என்ற பெரும்பகுதி அசாமில் அமைந்துள்ளது. இது பிரம்மபுத்திரா ஆற்றினால் உருவாக்கப்பட்ட ஒரு தாழ்நில சமவெளியாகும். வடபெரும் சமவெளியின் கிழக்கு பகுதி வந்து பிரம்மபுத்திரா சமவெளியாகும். இதனுடைய பரப்பளவு சுமார் 56.275 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை உடைய இந்த பிரம்மபுத்திரா சமவெளியானது வண்டல் விசிறிகளாகவும் தரா எனும் சதுப்பு நில காடுகளாகவும் காணப்படுகிறது. பீடபூமிகள். தீபகற்ப பீடபூமி வட இந்திய சமவெளிக்கு தெற்கே அமைந்துள்ளது. இதனுடைய பரப்பளவு சுமார் 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். இது நாட்டின் மொத்த பரப்பளவில் பாதியாகும். இந்தியாவின் மிகப்பெரிய இயற்கை பிரிவாகவும் இது உள்ளது. தொன்மையான பாறை அமைப்புகளையும் பல குன்றுகளையும் சிறு பீடபூமிகளையும் கொண்டு ஆற்று பள்ளத்தாக்குகளால் பிளவுபட்டும் காணப்படுகிறது. தீபகற்ப பீடபூமியின் எல்லைகளை பார்க்கும் பொழுது வடமேற்கே ஆரவல்லி மலைத்தொடரும், வடக்கு பகுதியில் பண்டல்கண்ட், கைமூர், வடகிழக்கு பகுதியில் ராஜ்மஹால் குன்றுகளோடும், மேற்கில் மேற்கு தொடர்ச்சி மலைகளும், கிழக்கு பகுதியாக கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் இந்த தீபகற்ப பீடபூமியின் எல்லைகளாக உள்ளன. இந்த பீடபூமியின் பெரும்பகுதி உயரம் 600 மீட்டர் ஆகும். கடல் மட்டத்திலிருந்து 600 மீட்டர் உயரமாக அமைந்துள்ளது. இதனுடைய உயரமான சிகரம் ஆனைமுடியாகும். கடல் மட்டத்திலிருந்து 2695 மீட்டர் உயரமாகும். தீபகற்ப பீடபூமியானது மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது. இது கோண்டுவான நிலப்பகுதியின் ஒரு பகுதியாகும். தீபகற்ப பீடபூமியில் இருக்கக்கூடிய ஆற்றின் மூப்பு நிலை காரணமாக ஆறுகள் அனைத்துமே அகலமாகவோ மற்றும் ஆழமட்ட பள்ளத்தாக்குகளையும் உருவாக்கியுள்ளது. நர்மதி ஆறானது தீபகற்ப பீடபூமியை இருபெரும் பகுதிகளாக பிரிக்கிறது. வடபகுதி மத்திய உயர்நிலங்கள் என்றும் தென்பகுதி வந்து தக்காண பீடபூமி என்றும் அழைக்கப்படுகிறது. நர்மதி ஆறு தீபகற்ப பீடபூமியை இரண்டு பெரும் பகுதிகளாக பிரிக்கிறது. வடபகுதி மத்திய உயர்நிலங்கள், தென்பகுதி தக்காண பீடபூமி. விந்திய மலைக்கு தென்பகுதியில் பாயக்கூடிய ஆறுகளான கோதாவரி, மகாநதி, காவிரி மற்றும் கிருஷ்ணா போன்ற ஆறுகள்லாம் கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடா கடலில் கலக்கின்றன. அதாவது கோதாவரி, மகாநதி, காவிரி, கிருஷ்ணா போன்ற ஆறுகள்லாம் கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கின்றன. விந்திய மலையின் தென்பகுதியில் உள்ள பிளவு பள்ளத்தாக்குகளினால நர்மதை மற்றும் தபதி போன்ற ஆறுகள் மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கிறது. மத்திய உயர்நிலங்கள். இது நர்மதை ஆற்றிற்கும் வடபெரும் சமவெளிக்கு இடையே அமைந்துள்ளது. வடக்கு பகுதியில் ஆரவல்லி மலைத்தொடர் அமைந்துள்ளது. இது வடமேற்காக குஜராத்திலிருந்து ராஜஸ்தான் வழியாக டெல்லி வரைக்கும் 700 கிலோமீட்டர் வரைக்கும் நீண்டுள்ளது. டெல்லி ஏறுகணும் இதனுடைய உயரம் 400 மீட்டர் ஆகும். தென்மேற்கில் இதனுடைய உயரம் 1500 மீட்டர் உயரமாகும். இந்த ஆரவல்லி மலைத்தொடரின் மிக உயர்ந்த சிகரம் குரு சிகர் ஆகும். கடலிலிருந்து 1722 மீட்டர் உயரம் கொண்டது இந்த குரு சிகர். இது ஆரவல்லி மலைத்தொடரின் உயர்ந்த சிகரமாகும். அடுத்ததாக மாளவ பீடபூமி. மாளவ பீடபூமி மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலமாகும். இது ஆரவல்லி மலைத்தொடருக்கு தென்கிழக்கிலும் விந்திய மலைக்கு வடக்கு பகுதியிலும் இந்த மாளவ பீடபூமி அமைந்துள்ளது. சம்பல், பீட்வா, கென் போன்ற ஆறுகள் பாய்ந்து யமுனை ஆற்றுடன் கலக்கின்றன.
இந்த பீடபூமியின் கிழக்கு தொடர் பகுதி பார்த்தீங்கன்னா பண்டல் கண்டு என்றும் அதனுடைய தொடர்ச்சி வந்து பாகல் கண்டு என்றும் நாம் அழைக்கிறோம். அடுத்தது சோட்டா நாகப்பிரிய பீடபூமி, இந்த கனிம வளங்கள் நிறைந்த மத்திய உயர்நில பகுதி. மத்திய உயர்நிலங்களின் வடகிழக்கு பகுதியில் இது அமைந்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பெரும் பகுதியாகவும், மேற்கு வங்காளம், பீகார், சட்டீஸ்கர், ஒடிசாவின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியது. இரும்புத்தாது மற்றும் நிலக்கரி போன்ற கனிம வளத்திற்கு புகழ் பெற்றது. எனவே சோட்டா நாகப்பிரிய பீடபூமி வந்து கனிம வளத்திற்கு பெயர் பெற்ற ஒரு பீடபூமியாகும். தக்காண பீடபூமி, இது தீபகற்ப பீடபூமியின் மிகப்பெரிய இயற்கை அமைப்பு ஆகும். முக்கோண வடிவம் கொண்டது. வடமேற்கில் விந்திய சாத்புரா மலைத்தொடர்களும், வடக்கே மகாதேவ் மைக்காலா குண்டுகளும், வடகிழக்கில் ராஜ்மஹால் குண்டுகளும், மேற்கில் மேற்கு தொடர்ச்சி மலைகளும், கிழக்கே கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் இதனுடைய எல்லைகளாக கொண்டு காணப்படுகிறது. தக்காண பீடபூமியின் பரப்பளவு 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். இதனுடைய உயரம் 500 மீட்டர்லிருந்து 1000 மீட்டர் வரைக்கும் வேறுபடுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் தீபகற்ப பீடபூமியின் மேற்கு விளிம்பு பகுதியில் காணப்படுகிறது. மேற்கு கடற்கரைக்கு இணையாக இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் செல்கிறது. இதனுடைய வடப்பகுதி வந்து சயத்ரி என்று அழைக்கப்படுகிறது. இதன் உயரமானது, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமானது தெற்கு நோக்கி செல்ல செல்ல அதிகரிக்கிறது. இதில் உள்ள மிக ஆனைமலை, ஏலக்காய் மலை, பழனி மலை இவையெல்லாம் சந்திக்கும் பகுதிகளில் தான் பார்த்தீங்கன்னா ஆனைமுடி சிகரம் அமைந்துள்ளது. இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலையின் மிக உயர்ந்த சிகரம். தென்னிந்தியாவின் மிக உயர்ந்த சிகரம், தீபகற்ப பீடபூமியின் மிக உயர்ந்த சிகரம் ஆனைமுடி சிகரம். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் கோடை வாழிடமான, அதாவது சுற்றுலாத்தலமான கொடைக்கானல் அமைந்துள்ளது. கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இவை தென்மேற்கு பகுதியிலிருந்து வடகிழக்கு நோக்கி நீண்டு செல்லக்கூடிய ஒரு மலைகள். தீபகற்ப பீடபூமியின் கிழக்கு விளிம்பு பகுதியில் அமைந்துள்ள ஒரு மலை. இந்த மலைத்தொடர்கள் வந்து பூர்வாத்ரி என்று அழைக்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் சயத்ரி, கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பூர்வாத்ரி என்றும் அழைக்கப்படுகிறது. இது தொடர்ச்சியான மலைகள் கிடையாது, இடைவெளியோட காணப்படக்கூடிய ஒரு மலைத்தொடர். இந்த கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா, தமிழ்நாடு எல்லையில் உள்ள நீலகிரி மலையில் வந்து ஒன்றிணைகிறது. மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, காவிரி இந்த ஆறுகளால் அரிக்கப்பட்டு பிளவுபட்ட குன்றுகளாக தான் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து காணப்படுகிறது. அடுத்து கடற்கரை சமவெளிகள். இந்த தீபகற்ப பீடபூமியானது குறுகலான பல அகலம் வேறுபட்ட அகலத்துடைய வடக்கு தெற்காக அமைந்துள்ள கடற்கரைகளால் சூழப்பட்டுள்ளது. ஆறுகள், கடல் அலைகள் அரித்தல் மற்றும் படி வைத்தல் செயல்களால் தான் இந்த கடற்கரை சமவெளிகள் உருவானது. இரண்டு வகையான கடற்கரை சமவெளிகள், ஒன்று மேற்கு கடற்கரை சமவெளி, இன்னொன்று கிழக்கு கடற்கரை சமவெளிகள் ஆகும். இரண்டு வகையான கடற்கரை சமவெளிகள், ஒன்று மேற்கு கடற்கரை சமவெளி, மற்றொன்று கிழக்கு கடற்கரை சமவெளி. மேற்கு கடற்கரை சமவெளி, இது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக் கடலுக்கும் இடையே அமைந்துள்ளது. வடக்கில் ராணா கச்சு முதல் தெற்கில் கன்னியாகுமரி வரைக்கும் நீண்டு காணப்படுகிறது. இதனுடைய அகலம் 10 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை வேறுபடுகிறது. மேற்கு கடற்கரை சமவெளியானது ஒரு மணற் கடற்கரை, மணல் குண்டுகள் அதிகமாக காணப்படுகிறது. கழிமுகங்கள், காயல்கள், எஞ்சிய குண்டுகள் மற்றும் சரளை மணல் மேடுகள் போன்ற நிலத்தோற்றங்களை கொண்டது தான் இந்த மேற்கு கடற்கரை சமவெளி. மேற்கு கடற்கரை சமவெளியின் வடபகுதி வந்து கொங்கண கடற்கரை என்றும், மத்திய பகுதி கனரா கடற்கரை, தென்பகுதி மலபார் கடற்கரை என்றும் அழைக்கப்படுகிறது. மேற்கு கடற்கரை சமவெளி 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. வடபகுதி கொங்கண கடற்கரை, மத்திய பகுதி கனரா கடற்கரை, தென்பகுதி வந்து மலபார் கடற்கரை என்றும் அழைக்கப்படுகிறது. இதனுடைய அகலம் 20 கிலோமீட்டர் முதல் 100 கிலோமீட்டர் வரை அகலமும்,
550 கிலோமீட்டர் நீளமும் கொண்டு இதன் தென்பகுதி மலபார் கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஆழமில்லாத பல காயல்கள், உப்பங்கழிகள் மற்றும் டெரிஸ் போன்றவை இந்த கடற்கரை பகுதியில் காணப்படுகின்றது. வேம்பநாடு ஏரி இந்த பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஏரி. வேம்பநாடு ஏரி மிக முக்கியமான ஒரு பகுதி, அதாவது மேற்கு கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ள ஒரு ஏரி வேம்பநாடு ஏரி ஆகும். கிழக்கு கடற்கரை சமவெளி, இது கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவிற்கும் இடையிலே அமைந்துள்ள ஒரு சமவெளியாகும். இது மேற்கு வங்காளம், ஒடிசா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு வரைக்கும் நீண்டு காணப்படுகிறது. இது கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட வண்டல் படிவுகளாலானது. மகாநதிக்கும் கிருஷ்ணாவிற்கும் அதாவது மகாநதிக்கும் கிருஷ்ண நதிக்கும் இடைப்பட்ட பகுதி வடசர்க்கார் என்றும், கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆற்றிற்கு இடைப்பட்ட பகுதி வந்து சோழமண்டல கடற்கரை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த அதாவது மேற்கு கடற்கரை வந்து கனரா கடற்கரை, கனரா கடற்கரை, மலபார் கடற்கரை என்று பிரிக்கப்படுவது போல, கிழக்கு கடற்கரை சமவெளியானது சோழமண்டல கடற்கரை, வடசர்க்கார் என்று பிரிக்கப்படுகிறது. மேற்கு கடற்கரையானது கொங்கண கடற்கரை, கனரா கடற்கரை, அதற்கடுத்து மலபார் கடற்கரை என்று பிரிக்கப்படுகிறது. அதே போல கிழக்கு கடற்கரை சமவெளியானது சோழமண்டல கடற்கரை, வடசர்க்கார் என்றும் பிரிக்கப்படுகிறது. இந்த கிழக்கு கடற்கரை சமவெளினால் உலகின் இரண்டாவது பெரிய கடற்கரையான சென்னை மெரினா கடற்கரை வந்து அமைந்துள்ளது. மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கே அமைந்துள்ள ஏரி சிலிக்கா ஏரி. இந்த சிலிக்கா ஏரி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய காயல் ஏரியாகும். அதே நேரம் கோதாவரி மற்றும் கிருஷ்ணா ஆற்றுக்கு இடையே கொல்லேரி ஏரி அமைந்துள்ளது. தமிழ்நாடு ஆந்திர பிரதேச எல்லையில் பழவேற்காடு ஏரி அமைந்துள்ளது, அது புலிக்கட்டு ஏரின்னு அழைப்பார்கள். கிழக்கு கடற்கரை சமவெளியில் மூன்று ஏரிகள் இருக்கிறது. சிலிக்கா ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி, அடுத்து கொல்லேரி ஏரி, தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்தின் எல்லையில் பழவேற்காடு ஏரி அமைந்துள்ளது. மேற்கு கடற்கரை சமவெளியில் வேம்பநாடு ஏரி அமைந்துள்ளது. அடுத்ததாக இந்திய நிலப்பகுதியில் மற்றொரு முக்கியமான அம்சம் தீவுகள். ரெண்டு பெரும் தீவு கூட்டங்கள் உள்ளன. 572 தீவுகளை கொண்ட அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ளது. 27 தீவு கூட்டங்களை கொண்ட லட்சத்தீவுகள் வந்து அரபிக்கடலில் அமைந்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இது புவியோட உள் இயக்க விசைகள் புவியின் உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானது. இந்தியாவில் செயல்படக்கூடிய ஒரே எரிமலை அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் இருக்கக்கூடிய பாரந்தீவாகும். இது கடலடி மலைத்தொடரின் மேல் பகுதிகள் தான் இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளாகும். இது பூமத்திய ரேகைக்கே பக்கத்தில் இருக்கிறதுனால அதிக ஈரப்பதம் கொண்ட ஒரு பகுதியாகவும், அதிக வெப்பம் கொண்ட ஒரு காலநிலை நிலவுவதாலும் அடர்ந்த காடுகள் இங்கு அதிகமாக காணப்படுகிறது. இந்த தீவின் பரப்பளவு பார்த்தீங்கன்னா 8,649 சதுர கிலோமீட்டர் ஆகும். இதை ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று வடப்பகுதி வந்து அந்தமான் என்றும், தென்பகுதி வந்து நிக்கோபர் என்றும் அழைக்கப்படுகிறது. நாட்டின் மிகவும் அமைவிட முக்கியத்துவம் வாய்ந்தது. இதனுடைய தலைநகரம் போர்ட் பிளேயர். இது 10 டிகிரி கால்வாய் வந்து அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்களை நிக்கோபார் தீவு கூட்டங்களிலிருந்து பிரிக்கிறது. இந்த நிக்கோபரின் தென்கோடி முனை வந்து இந்திரா முனை என்று அழைக்கப்படுகிறது. ஏற்கனவே பார்த்துருப்போம், இந்தியாவின் தென்கோடி பகுதி வந்து இந்திரா முனை, இந்திய நிலப்பகுதியின் தென்முனை குமரி முனை, நிக்கோபரின் தென்கோடி முனை இந்திரா முனை இங்கு காணப்படுகிறது. அடுத்ததாக லட்சத்தீவுகள். லட்சத்தீவுகள் அரபிக்கடலில் அமைந்துள்ளது, இந்தியாவின் மேற்கு பகுதிகளில் அமைந்துள்ளது. இது முருகை பாறைகளால் ஆன ஒரு தீவு. இதனுடைய பரப்பளவு 32 சதுர கிலோமீட்டர் ஆகும். லட்சத்தீவுகளின் தலைநகரம் கவரத்தி. 8 டிகிரி கால்வாய் வந்து மாலத்தீவிலிருந்து லட்சத்தீவு கூட்டங்களை வந்து பிரிக்கிறது.
மனிதர்கள் வசிக்காத பிட்தீவு பறவைகள் சரணாலயம் இந்த லட்சத்தீவு பகுதிகளில் தான் காணப்படுகிறது. லட்சத்தீவு, மினிக்காய் மற்றும் அமினி தீவு கூட்டங்களை 1973 முதல் லட்சத்தீவுகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் வடிகால் அமைப்பு. மொதல் வடிகால் அமைப்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும். வடிகால் அமைப்பு என்பது முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் ஒருங்கிணைந்து மேற்பரப்பு நீரை கடலிலோ ஏரிகளிலோ அல்லது நீர்நிலைகளிலோ கொண்டு சேர்க்கும் செயல்னா வடிகால் அமைப்பு. வடிகால் அமைப்பு கொப்பரை, வடிகால் கொப்பரை இது பார்த்தீங்கன்னா அந்த முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் பாய்ந்து செல்லக்கூடிய பரப்பளவு தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம வடிகால் கொப்பரை என்று அழைக்கிறோம். இந்த வடிகால் கொப்பரை வந்து ஒரு இடத்துல உள்ள அந்த நிலவியல் அமைப்பை பொறுத்து மாறுபட்டு காணப்படும். அதே போல் இந்தியாவின் வடிகால் அமைப்பை வந்து நம்ம ரெண்டு பிரிவாக, அதாவது அந்த அமைவோட அடிப்படையில் ரெண்டு பிரிவாட்டு பிரிக்கலாம். ஒன்று இமயமலையில் தோன்றும் ஆறுகள், இன்னொன்று தீபகற்ப இந்திய ஆறுகள். இமயமலையில் தோன்றக்கூடிய ஆறுகள் வந்து வற்றாத ஜீவநதிகள். முக்கியமான ஆறுகள்னு பார்த்தீங்கன்னா சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா. தீபகற்ப இந்திய ஆறுகளில் பார்த்தீங்கன்னா நர்மதை, தபதி இந்த இரண்டு ஆறுகளும் அரபிக்கடலில் கலக்கக்கூடிய ஆறுகள். மேற்கு நோக்கி பாய்ந்து மகாநதி, கோதாவரி, காவிரி இவை வந்து கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கக்கூடிய ஆறுகள். இமயமலையில் தோன்றும் ஆறுகள் இவை வட இந்தியாவில் பாய்கின்றன. இமயமலையில் இந்த ஆறுகள் உற்பத்தி ஆவதனால இவை இமயமலை ஆறுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை வந்து வற்றாத ஜீவநதிகள், அதாவது ஆண்டு முழுவதும் இந்த ஆறுகளில் தண்ணீர் இருக்கும், நீர் இருக்கும். முதலாவதாக சிந்து நதி தொகுப்பு. சிந்து நதியோட மொத்த நீளம் 2850 கிலோமீட்டர் ஆகும். ஆனால் இந்தியாவில் சிந்து நதி பாயக்கூடிய நீளம் பார்த்திங்கன்னா 709 கிலோமீட்டர் தான். உலகத்திலே இருக்கக்கூடிய நீளமான நதிகளில் சிந்து நதியும் ஒன்று. இந்த சிந்து நதி எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா திபெத்தில் கைலாஷ் மலைத்தொடரும் வடக்கு சரிவில் இருக்கக்கூடிய மானசரோவர் ஏரிக்கு அருகில் என்ன செய்யுது, சிந்து நதி ஸ்டார்ட் ஆகுது, சிந்து நதி தோன்றுகிறது. அது எந்த எவ்வளோ உயரத்தில் தோன்றும் பார்த்தீங்கன்னா 5150 மீட்டர் உயரத்தில் இந்த சிந்து நதியானது உற்பத்தி ஆகிறது. சிந்து நதி பாயக்கூடிய மொத்த வடிகால் அமைப்பின் பரப்பளவு 11,68,500 சதுர கிலோமீட்டர் ஆகும். ஆனால் இந்தியாவில் அதனுடைய பரப்பளவு 321,289 சதுர கிலோமீட்டர் தான். இந்தியாவில் சிந்து நதியின் பரப்பளவு இருக்கிறது. இது அதாவது சிந்து நதியானது லடாக் ஜாஸ்கர் இந்த மலைத்தொடர் வழியாக பாய்ந்து குறுகிய மலை இடுக்குகளை உருவாக்கியதுடன் மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீர் வழியாக பாய்ந்து பாகிஸ்தான் சில்லார் பகுதிகளோட நுழைந்து பின் எனது அரபிக்கடலில் இந்த சிந்து நதி வந்து கலக்கிறது. சிந்து நதியோட துணை ஆறுகள் பார்த்தீங்கன்னா ஜீலம், சீனாப், ராவி, ஃபியாஸ், சட்லஜ் இந்த ஐந்து ஆறுகளும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்து நதியின் துணை ஆறுகளாகும். இந்த சிந்து நதியோடைய துணை ஆறுகளில் மிகப்பெரிய துணை ஆறு எது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீனாப் நதி தான் மிகப்பெரிய துணை ஆறு. அடுத்ததாக கங்கை நதி தொகுப்பு. கங்கை ஆற்றினுடைய தொகுப்பு பார்க்கும்போது அதனுடைய பரப்பளவு 861,404 சதுர கிலோமீட்டரை கொண்டு இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால் அமைப்பாக இந்த கங்கை நதி தொகுப்பு காணப்படுகிறது. அதிகமான நகரங்கள் ஆற்றங்கரை விட்டு காணப்படுகிறது. அதே நேரம் அதிக மக்கள் அடர்த்தி கொண்டதாகவும் இந்த கங்கை நதி தொகுப்பு காணப்படுகிறது. இதனுடைய தோற்றம் பார்த்திங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தரகாசி மாவட்டத்தில் 710 மீட்டர் உயரத்தில் கங்கோத்ரி பனியாற்றிலிருந்து உருவாகுது. அந்த நேரம் அதனுடைய பெயர் பாகீரதி என்ற பெயருடன் இந்த கங்கை நதியானது உற்பத்தி ஆகிறது. கங்கை நதியுடைய நீளம் பார்த்திங்கன்னா 2525 கிலோமீட்டர், அதாவது 2525 கிலோமீட்டர் நீளம் கங்கை நதி பாய்கிறது. இதனுடைய மிக முக்கியமான துணை ஆறுகள் பார்த்திங்கன்னா கோமதி, காக்ரா, காண்டக், கோசி, யமுனை, சோன், சாம்பல், பெட்வா போன்றவை கங்கை நதியோட மிக முக்கியமான துணை ஆறுகளாகும்.
பங்களாதேஷில் கங்கையோட பேர் வந்து கங்கை பத்மா என்று அழைக்கப்படுகிறது. பின்பு கங்கை நதியும் பிரம்மபுத்திரா நதி, இந்த இரண்டு நதிகளுமே சேர்ந்து உலகிலேயே மிகப்பெரிய டெல்டாவை உருவாக்கிட்டு பின்பு வங்காள விரிகுடாவில் கங்கை நதி வந்து கலந்து விடுகிறது. அடுத்ததாக திபெத்தில் உள்ள மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே கைலாஷ் மலைத்தொடரில் உள்ள செம்மாயுங்டங் என்ற பனியாற்றில் சுமார் 5,150 மீட்டர் உயரத்தில் இருந்து இந்த பிரம்மபுத்திரா நதியானது உற்பத்தி ஆகிறது. இதனுடைய மொத்த வடிகால் அமைப்பு 580,000 சதுர கிலோமீட்டர் ஆகும். ஆனால் இந்தியாவில் 194,413 சதுர கிலோமீட்டர் வடிகால் அமைப்பை இந்தியாவில் பிரம்மபுத்திரா நதி கொண்டுள்ளது. இது திபெத் பகுதியில் சாங்போ என்று பெயருடன் பாய்கிறது. சாங்போ என்றால் தூய்மை என்று பெயர். இந்த பிரம்மபுத்திரா நதியோட நீளம் 2,900 கிலோமீட்டர் ஆகும். ஆனால் இந்தியாவில் அது பாயக்கூடிய நீளம் 900 கிலோமீட்டர் ஆகும். பிரம்மபுத்திரா ஆறு வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் இந்த பகுதியில் திகாங் அப்படிங்கிற ஒரு மலை இடுக்கின் வழியாக இந்தியாவுக்குள்ள நுழைந்து வருகிறது. மிக முக்கியமான துணை ஆறுகள் திஸ்டா, மனாஸ், பராக், சுபன்ஸ்ரீ போன்றவை இந்த பிரம்மபுத்திரா நதியோட மிக முக்கியமான துணை ஆறுகள் ஆகும். வங்காள தேசத்தில் வரும்போது ஜமுனா எனவும் பின்பு கங்கையுடன் இணைந்த பிறகு மேக்னா எனவும் அழைக்கப்படுகிறது. கங்கை நதி பங்களாதேஷுக்குள்ளாடி வந்தோம்னா கங்கை பத்மா என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் பிரம்மபுத்திரா நதி பங்களாதேஷுக்குள்ளாடி வரும்போது ஜமுனா என்று அழைக்கப்படுகிறது. பின்பு கங்கை நதியுடன் இணைந்த பிறகு மேக்னா எனவும் இந்த பிரம்மபுத்திரா தொகுப்பானது அழைக்கப்படுகிறது. இந்த பிரம்மபுத்திரா நதி மேக்னா என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த இமயமலையில் தோன்றும் ஆறுகளின் சிறப்பு இயல்புகள் மிகவும் நீளமானவை மற்றும் அகலமானவை. ஆண்டு முழுவதும் தண்ணீர் இருப்பதால் இவை வற்றாத நதிகள். நீர்மின் உற்பத்தி செய்ய இயலாத நிலை. ஆற்றின் மத்திய மற்றும் கீழ்நிலை பகுதிகள் போக்குவரத்திற்கு மிகவும் ஏற்றதாக அமைந்துள்ளது. பாயக்கூடிய எல்லா ஆறுகளுமே தீபகற்ப இந்திய ஆறுகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த ஆறுகள் பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகிறது. இவை பெரும்பாலும் பருவகால ஆறுகள், அதே நேரம் வற்றக்கூடிய ஆறுகளாகும். அதாவது மழைக்காலத்திற்கு ஏற்றாற்போல், மழைப்பொழிவிற்கு ஏற்றாற்போல் ஆறுகளில் தண்ணி காணப்படும். செங்குத்து சரிவுடன் கூடிய பள்ளத்தாக்கு வழியாக பாய்கிறது. இந்த தீபகற்ப இந்திய ஆறுகளை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், இன்னொன்று மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி போன்றவை மிக முக்கியமான கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளாகும். முதல்ல மகாநதி. இந்த மகாநதியானது சட்டீஸ்கர் மாநிலத்தில் ராய்ப்பூர் மாவட்டத்தில் சிகா அப்படிங்கிற இடத்துல உற்பத்தியாகி ஒடிசா முழுவதுமாக பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இந்த மகாநதியோட நீளம் 851 கிலோமீட்டர் ஆகும். இதனுடைய மிக முக்கியமான துணை ஆறுகள் சீனாட், டெலன், சந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டி, நன் போன்ற மிக முக்கியமானவை இதன் துணை ஆறுகளாகும். பல கிளை ஆறுகளாக பிரிந்து மகாநதி டெல்டாவை உருவாக்குகிறது. அடுத்து கோதாவரி. தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான ஆறு இந்த கோதாவரி ஆகும். இதனுடைய நீளம் 1,465 கிலோமீட்டர் ஆகும். மகாராஷ்டிர மாநிலத்தில் நாசிக் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி பின்பு வங்காள விரிகுடாவில் இந்த கோதாவரி ஆறானது கலக்கிறது. கோதாவரியானது விருத்தகங்கா என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது மகாராஷ்டிரா உற்பத்தியாகி ஆந்திர பிரதேசம் வழியாக பாய்ந்து பின்பு வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இதனுடைய வடிநில பரப்பளவு 3,13 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். இதனுடைய துணையர்கள் அதாவது கோதாவரியுடைய துணையர்கள் பூர்ணா, பெண்கங்கா, பிரணிதா, இந்திராவதி, தால், சாலமி போன்றவை கோதாவரியுடைய மிக முக்கியமான துணையர்களாகும். இந்த கோதாவரியானது ராஜமுந்திரி அப்படிங்கிற இடத்துல வரும்போது கௌதமி, வசிஷ்டா என ரெண்டு கிளைகளாக பிரிந்து பெரிய டெல்டாவை உருவாக்குகிறது. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நன்னீர் ஏரி அப்படிங்கிற நன்னீர் ஏரியா இருக்கக்கூடிய கொல்லேரி ஏரி இந்த பகுதியில் தான் காணப்படுகிறது. கிருஷ்ணா தீபகற்ப ஆறுகளில் இரண்டாவது பெரிய ஆறு
கிருஷ்ணா, முதல் பெரியாறு கோதாவரி. தீபகற்ப இந்தியாவின் மிக நீளமான ஆறு கோதாவரி. இரண்டாவது பெரியாறு கிருஷ்ணா. இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வரர் அப்படிங்கிற இடத்துல ஊற்றாக உருவாகிறது. அந்த ஊற்றாக உருவாகி 1400 கிலோமீட்டர் நீளமாக பாய்ந்து 2.58 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வடிநிலத்தை இது கொண்டிருக்கிறது. தீபகற்ப ஆறுகளில் இரண்டாவது பெரிய ஆறு இதாகும். இந்த கிருஷ்ணாவுடைய துணையாறுகள், கிருஷ்ணா நதியின் துணையாறுகள் கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா, பெடவாறு போன்றவை இந்த கிருஷ்ணா நதியின் துணையாறுகளாகும். இது மகாபலேஸ்வரரில் உருவாகி ஆந்திர பிரதேசம் வழியாக வங்காள விரிகுடாவில் சென்று கலக்கிறது. இந்த கிருஷ்ணா நதி கலக்கக்கூடிய இடத்துக்கு பேர் ஹம்சலா தேவி. அடுத்ததாக காவிரி, இது தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுகிறது. கோதாவரி வந்து விருத்த கங்கா, தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு காவிரி. இது வந்து கர்நாடக மாநிலத்தில் குடகு மாவட்டத்தில் தலைக்காவிரி அப்படிங்கிற இடத்துல உற்பத்தியாகி 800 கிலோமீட்டர் நீளம் பாய்கிறது. கர்நாடகத்தில் ஒரு தீவை உருவாக்குகிறது. அதாவது சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகிய புனித ஆற்று தீவுகளை, இரண்டு தீவுகளை வந்து காவிரி உருவாக்குகிறது. அதே போல் தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா குறுகலான மலையிடுக்குகள் வழியாக பாய்ந்து ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியாக பாய்கிறது. திருச்சிராப்பள்ளிக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம், அதாவது திருவரங்கத்துக்கு அருகே கொள்ளிடம் மற்றும் காவிரி என இரண்டு பிரிவுகளாக பிரிந்து பூம்புகார் என்ற இடத்துல வந்து வங்காள விரிகுடா கடலில் போய் காவிரியானது கலந்து விடுகிறது. இந்த கொள்ளிடம் காவிரி ஆற்றிற்கு, இரண்டு ஆற்றுக்கு இடைப்பட்ட தீவு பகுதியில் தான் ஸ்ரீரங்கம் கோயில் வந்து அமைந்திருக்கிறது. இந்த மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் பார்த்தீங்கன்னா நர்மதை, தபதி, மாகி. இந்த மூன்று ஆறுகள் தான் என்னன்னு கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கிற தீபகற்ப ஆறுகளில் நர்மதை. இது மத்திய பிரதேசத்தில் அமர்கண்டக் பீடபூமியில் 1057 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகிறது. இதனோட நீளம் 1312 கிலோமீட்டர் ஆகும். நர்மதையோட வடிநில பரப்பளவு பார்த்திங்கன்னா 98796 சதுர கிலோமீட்டர் ஆகும். மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளிலேயே மிக நீளமான ஆறு இந்த நர்மதை. இது 237 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு நீண்ட கழிமுகத்தை உருவாக்கி காம்பை வளைகுடா வழியாக அரபிக்கடலில் கலக்கிறது. இதனுடைய துணையாறுகள் பர்னா, ஹலூன், ஹெரன், பஞ்சர், தூதி, சக்கார், டவா, கோலர் போன்றவை நர்மதை நதியின் மிக முக்கியமான துணையாறுகளாகும். அடுத்ததாக தபதி, தீபகற்ப இந்தியாவின் மிக முக்கியமான ஆறு என்று அழைக்க தீபகற்ப இந்தியாவின் மிக முக்கியமான ஆறு. இது மத்திய பிரதேச மாநிலத்தில் பெட்டுல் மாவட்டத்தில் முட்டாய் என்ற இடத்துல 752 மீட்டர் உயரத்தில் வந்து இந்த தபதி நதி உற்பத்தி ஆகிறது. இந்த தபதி நதியினுடைய நீளம் 724 கிலோமீட்டர் ஆகும். இந்த தபதி நதியோட வடிநில பரப்பளவு பார்த்திங்கன்னா 65145 சதுர கிலோமீட்டர் ஆகும். இதுவும் அதாவது தபதி நதியும் காம்பை வளைகுடா வழியாக பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கிறது. இந்த தபதி நதியின் துணையாறுகள் பார்த்திங்கன்னா வாகி, கோமை, அருணாவதி, அனர், நீசு, புரே, பஞ்சரா, போரி போன்றவை தபதி நதியின் மிக முக்கியமான துணையாறுகளாகும். இந்த தென்னிந்திய ஆறுகளின் சிறப்பியல்புகள், பெரும்பாலான ஆறுகள் எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் உற்பத்தி ஆகின்றன. மிகவும் குறுகலானவை, நீளம் குறைந்தவை, வற்றும் ஆறுகள், நீர் மின்சாரம் உற்பத்திக்கு ஏற்றது, நீர்வழி போக்குவரத்திற்கு பயன்படாதவை தான் இந்த தென்னிந்திய ஆறுகள்.